இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் பிஷன் சிங் பேடி இன்று காலமானார். அவருக்கு வயது 77. இடது கை சுழற்பந்து வீச்சாளரான பிஷன் சிங் 1967 முதல் 1979 வரை இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். இதில் 22 ஆட்டங்களுக்கு பிஷன் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டுள்ளார் என்பதும், கடந்த 1970 ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் பிஷன் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் தங்களது எக்ஸ் தளப்பதிவில் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், பந்து வீச்சில் பிஷன் சிங்கின் முன்மாதிரியான செயல்திறன் இந்தியாவின் எண்ணற்ற வெற்றிகளுக்கு வழிவகுத்ததாகவும், இவரது செயல்பாடுகள் எதிர்கால கிரிக்கெட் சந்ததியினருக்கு ஊக்கமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு சென்றுள்ளார். தேஜ்பூர் வந்தடைந்த அவர் எல்லைப் பகுதிகளை பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ராணுவம் மற்றும் ஆயுதப்படை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ வீரர்களுடன் தசரா விழாவை கொண்டாடினார். இந்நிகழ்வில் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் 6வது விமானம் மூலம் இஸ்ரேலிலிருந்து மேலும் 143 இந்தியர்கள் புதுதில்லி தாயகம் திரும்பினார்கள். ஏற்கனவே 5 விமானங்கள் மூலம் 1200 மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ள நிலையில், 6வது விமானம் மூலம் நேற்று டெல்அவிவ் நகரிலிருந்து 143 பேர் புதுதில்லி வந்தடைந்தனர். அவர்களை மத்திய இணையமைச்சர் ஃபகான் சிங் குலஸ்தே அன்புடன் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போர் மூண்டுள்ள இஸ்ரேலில் சிக்கியுள்ள அனைத்து இந்தியர்களையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். 5 மாநில தேர்தலை ஒட்டி அங்குள்ள முதியோர், மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் 80 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1.5% உள்ளனர். மாவட்ட தேர்தல் அதிகாரியால் நியமிக்கப்பட்ட ஆர்வலர்கள் இவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல உதவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வங்கதேசத்தில் இன்று 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட நிறுவனர் பங்காரு அடிகளாரின் மனைவி லட்சுமியை இன்று மத்திய அமைச்சர் L.முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது பங்காரு அடிகளார் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய இரங்கல் கடிதத்தை அவரிடம் வழங்கினர். திருச்சிராப்பள்ளியில் ஜம்பு தீவு பிரகடன விழா ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் மாவீரர் மருது சகோதரர்களின் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் R.N. ரவி கலந்து கொண்டு மருது சகோதரர்கள் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் உரையாற்றுகையில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாக வரலாறு போற்றுதலுக்குரியது எனவும், நேதாஜி, பசும்பொன், முத்துராமலிங்க தேவர் போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்றும் தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு நகரங்களில் சிறப்பு வழிபாடுகளும் கார்பா நடனங்களும் நடைபெற்று வருகின்றன. குஜராத் மாநிலம் சூரத்தில் இன்று அதிகாலை முதல் கொண்டே அங்குள்ள அம்பிகா நிகேதன் கோவிலில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. பல கோவில்களில் மகா ஆர்த்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு துர்கா தேவிக்கு மகா ஆர்த்தி செய்து வழிபட்டனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் படை தளபதி மாவீரன் பொல்லானுக்கு முழு உருவச் சிலையுடன் கூடிய அரங்கம் அமைப்பது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் A.V.வேலு, முத்துசாமி, மு.பே. சுவாமிநாதன் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் A.V.வேலு கூறுகையில், மாவீரன் பொல்லானுக்கு 41 சென்ட் நிலம் ஒதுக்கீடு செய்து மணிமண்டபம் கட்ட திட்டமிடப்பட்ட நிலையில், கூடுதலாக இடம் ஒதுக்கி 75 சென்ட் நிலத்தில் அரங்கத்துடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சீரா புராணம் எழுதிய அமுதகவி உமருப்புலவர் 381வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அவரது நினைவு மணிமண்டபத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா சீவன் இன்று மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், உமருப்புலவரின் வாரிசு காஜா மைதீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் உண்மையான இயக்கமாக அஇஅதிமுக திகழ்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அஇஅதிமுகவில் இணையும் விழாவில் பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை பாதுகாக்கும் ஒரே இயக்கம் அஇஅதிமுக தான் என்றார்.
நடிகை கௌதமி பாஜகவிலிருந்து விலகல் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிக்கையில், நடிகை கௌதமி கூறியுள்ளது போல் பாஜக எந்த குற்றவாளியையும் பாதுகாக்கவில்லை என்றும், அவர் குற்றம் சாட்டியுள்ள நபர் பாஜகவை சார்ந்தவரே அல்ல என்றும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், கௌதமியுடன் 25 ஆண்டுகாலம் நண்பராக தொடர்ந்தவரே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இருந்தபோதிலும் கௌதமிக்கு நியாயம் கிடைக்க பாஜக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை மாநகரம் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கூறிய அவர், பாஜகவினர் அளிக்கும் புகார்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார். தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி மாத சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி 1038வது சதய விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. இதனையொட்டி 25ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் சொந்த ஊர் சென்றோர் மீண்டும் பணியிடங்களுக்கு திரும்பும் வகையில் புதன்கிழமை வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. உதகையில் குளிர்காலம் மற்றும் கிறிஸ்மஸ் பண்டிகையை வரவேற்கும் வகையில் கேக் மிக்சிங் விழா நடைபெற்றது. அதையொட்டி 150 கிலோ உலர்ந்த திராட்சை, முந்திரி, பாதாம் உட்பட 40 வகையான பொருட்களை கொண்டு கேக் மிக்சிங் தயாரிக்கப்பட்டது. இந்த கேக் மிக்சிங் கலவையானது 45 நாட்கள் பதப்படுத்தப்பட்டு கிறிஸ்மஸ் காலங்களில் கேக் தயாரித்து ஹோட்டலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மும்பை கண்டிவளி மேற்கில் உள்ள மகாவீர் நகரின் பவன்தாம் வீணா சந்தூர் அடுக்குமாடி கட்டிடத்தில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து சென்று பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். காசாவில் 320 இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன ஜிகாத் அமைப்புகளின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று காசா எல்லையில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனிடையே தெற்கு லெபனானில் ஹிஜ்புல்லா அமைப்புகளின் முகாம்கள் மீது இஸ்ரேல் படை தாக்குதலை நடத்தி வருகிறது. ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது போர் தொடுத்தால் அது அந்த அமைப்பினருக்கும் லெபனான் நாட்டுக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்துள்ளார். காசா பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் போர் இஸ்ரேலுக்கு வாழ்வா சாவா போராட்டம் என்றும் அவர் இஸ்ரேல் படையினரிடம் தெரிவித்துள்ளார். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி தொடரில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான 5000 ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் அங்கூர் தாமா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். தற்போது வரை இந்தியா 5 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 4 வெண்கலம் உட்பட 15 பதக்கங்களுடன் சீனா மற்றும் ஈரானுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது. தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை தருகிற வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர புயல் சின்னமாக தீவிரமடைந்துள்ளது. தேஜ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் தீவிர புயல் சின்னமாகவும், மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வாகவும் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.